அகில பாரத சிலம்பம் கவுன்சில் சார்பாக தமிழ்நாடு சிலம்பம் பேரவை மற்றும் கர்நாடகா சிலம்பம் பேரவை இணைந்து இன்றைய தினம் கர்நாடகா மாநிலத்தில் நடுவர் பயிற்சி முகாம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்திய முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலும் விரைவிலே இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இதனுடைய விதிமுறைகள் இந்திய முழுக்க கொண்டு செல்லும் தீவிரமான முயற்சியிலே அகில பாரத சிலம்ப கழகம் ஈடுபட்டு வருகிறது. அதற்கு எல்லா சிலம்ப ஆசார்களும் நிச்சயமாக நல்ல ஆதரவு தர வேண்டும் என்றும் இன்றைய தினம் மிக சிறப்பாக இந்த நடுவர் பயிற்சி முகாம் நடந்திருக்கிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. சிலம்ப வணக்கம். இன்றைய நாள் வந்து மிக மகிழ்ச்சியான நாள். இந்த 28 நாள் 2024 மறக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய அகில பாரத சிலம்ப பேரவையில் இன்னைக்கு இரண்டாவது நடுவர் பயிற்சி முகாம் முதல்ல நம்ம மாநிலத்துக்கு செஞ்சிட்டோம். அது 80 நடுவர் கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில். இப்போ அடுத்ததாக வந்து ஆசான் சந்திரசேகர் அவர்களுடைய இதில் இப்போ நம்ம கர்நாடக சிலம்ப பேரவைக்கு அவங்க நம்ம வந்து சந்திரசேகரை அறிவிச்சிருக்கோம். இப்போ அவங்க சார்பில் இங்கே வந்து இரண்டாவது பயிற்சி முகாம் இப்போ இங்கே நடக்குது. இப்போ ரொம்ப நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இதில் இப்போ இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நம்ம நடந்தும் போதான் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை முறையாக அதை அணுகி நம்ம தேவையான நல்லதை நம்ம அதை பேச்சுக்கே கேட்டுக்கொள்ள முடியும். இப்போ அதுக்கு முக்கியமாக உதயகரமாக இருந்த ஆசான் சந்திரசேகர் அவர்களுக்கும் அவங்களுடைய சக மாணவர்கள் பிளஸ் இப்போ ஆசான் எல்லாமே இங்கே சுற்றி இருக்க எல்லாருமே சிலம்ப ஆசான் அவ எல்லாருமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள், அதாவது தேங்க்யூ எல்லாருக்குமே. இந்த கலையை மேல்முறம் நல்லா கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ சேர்ந்து பாடுபடுறதுக்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கிய மகிழ்ச்சி. இதை வந்து என்னோட 10 பேர் சேர்ந்து வர மாதிரி பிளான் பண்ணோம். இப்போ நம்ம காலம் நல்லா தெரிஞ்சு இப்போ அகில பாரத சிலம்ப கலையுடைய தலைவர் முருகன்யாசம், இப்போ அடுத்தவங்க நான் ஜெண்டர் செக்ரட்டரி அண்ணா வீசன், இப்போ ரசகர் சண்முகப்பிரியா, நம்ம எல்லாருக்குமே அதை வந்து நல்லபடியாக நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மிகவும் திருப்தியாக இருக்குது இந்த நிகழ்ச்சி. அது வந்து ஒரு மனமான வார்த்தைகளும் அது வந்து முழுக்க முழுக்க கர்நாடக சிலம்ப பேரவையுடைய ஜெண்டர் செக்ரட்டரி ஆசன் சந்திரசேகர் அவர்களே. நமஸ்காரம். கர்நாடகா சிலம்பம் பேரவை ஜெனரல் செக்ரட்டரி சந்திரசேகர் ஆதர் நானும் ஈதின முதலான ரஃபரி செமினார் டெக்னிக்கல் செமினார் கௌரவங்களை அனுப்பிட்டீவி. நம்ம எல்ல ஜில்லைய சதஸ்யரிந்த ஈ ஒந்து காரியக்ரம ತುಂಬಾ ಯಶಸ್ವಿಯಾಗಿ ನಡೆದಿದೆ. ನಮಗೆ ನಮ್ಮ ನ್ಯಾಷನಲ್ ಬಾಡಿ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಇಂದ ತಮಿಳುನಾಡಿನಿಂದ ಬಂದು ಒಳ್ಳೆ ಟ್ರೈನಿಂಗ್ ಕೊಟ್ಟು ಒಂದು ಸಕ್ಸಸ್ಫುಲ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ನ್ಯಾಷನಲ್ ಬಾಡಿಗೆ ನನ್ನ ಪರವಾಗಿ ಕರ್ನಾಟಕ ಸಿಲಂಬಂ ಪರಿವಾಯ ಸೆಕ್ರೆಟರಿ ಜನರಲ್ ನನ್ನ ಪರವಾಗಿ ಹಾಗೂ ನನ್ನ ಎಲ್ಲ ಪ್ರೀತಿಯ ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆಗಳ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಮೆಂಬರ್ಗಳವರ ವತಿಯಿಂದ ನ್ಯಾಷನಲ್ ಬಾಡಿಗೆ ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ತಿಳಿಸಲು ಇಚ್ಛಿಸ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್. Today, 28 April 2024, on behalf of Akhila Bharata Silambam Council, they have conducted a referee seminar, first referee seminar in Karnataka, and based in this referee seminar, 10 plus people have participated, and it has happened under the guidance of and the leadership of Mr. Chandrasekhar Arsan. So on behalf of Akhila Bharata Silambam Council and Tamil Nadu Silambam Peravai, I thank Chandrasekhar Arsan along with his students and masters, and definitely with all your support we will be able to take Silambam to next levels in a proper structure and form. And we have also decided to keep the next national level competition in Karnataka for 2024 and 2025. So once again, thank you so much. Event-wise, they may be opting for one or more competitions. So, you safety get event-wise. Then what is your next work? According to the certifications you want, you write in your chart 1-2-3 students, how many students are there, then you write. The weight is depends on what weight is for only for DC or even demo skills also. For demo skills also, you can put the weight at. That is how we have conducted the last competition, district competition, state competitions. Yeah, for that, if you segregate for individual also, it becomes easy for you to do it for direct contact as well. The same student is going to come in, right? So it will be very easy for you if you plan all these things in advance. Segregated. Then
you must have a weight machine, like series of weight machines. Then decide, are they coming under first below 20 category or 21 to 25 category? Then you segregate. Now you got, I gave you 10 below 10 children. Okay, you segregated age wise. Done. ஏதோ சின்ன கரெக்ஷன்மா இது வரைக்கும் ஓகே இதுவா இது இது ராங் ரொட்டேஷன் இதுவா அது அது விட்டுணும் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இதுவும் இதுவும் தான் இதுவும் கிடையாது இதுவும் அடி போடும் இப்போ நீங்கள் பண்ணங்களா அந்த தம்பி பண்ணாங்கல்ல திஸ் இஸ் ரைட் நார்மல் ரொட்டேஷன் ஓகேவா இந்த நார்மல் அப்போ தான் பிளாக் பண்ண முடியும் நம்ம அடித்தா தடுக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக இன்ஜுரி ஆகும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது லேஸாக அடித்தாலும் குவாலிஃபைட் ரோ குவாலிஃபைட் தெரியாம தெரியலாம் மீட்டா அழகா டீசெண்டா அடிபடாம இன்ஜுரி ஆகாம கொண்டு போனாதான் அரசாங்கம் ஏத்துக்குது கொஞ்சம் அடிபடாத பண்றாங்க வந்துச்சு எடுத்த வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அது பண்ண முடியல அப்போ வந்து இதுவும் ராங் இதெல்லாம் ஒரு விளையாட்டு இதுவும் ராங் குறைஞ்ச போச்சு அவங்க பாடியை கவர் பண்ணணும் குறைஞ்ச போச்சு ஆப்போசிட் பார்ட்டியுடைய பாடியை கவர் பண்ணி விளையாடணும் ஓகே அது கிடையாது எட்டு போடலாம்டா அந்த எட்டு வந்து சுத்தி போடணும் எட்டு போட முட்டை போட சுத்தி போடணும் அவர் ஃபுல்லாக வரணும் அது அவர் மூஞ்சு போய் போடக்கூடாது பெருசா போடா ஒன் பாயிண்ட் போட்டு ஸ்டாப் 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 யா ஆப்போசிட் ஓகேவா அது கேட்ச் வேண்டாம் ஒல்லி ஆப்போசிட் இது வந்து ஒல்லி ஆப்போசிட் இந்த இந்த கேன் வந்து லாக்ஸ் இங்க விட கூடாது ஒல்லி லா இத நிக்க அடிச்சு இப்படி தான் பிடிக்கும் இது 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 கிடையாது ஒல்லி தான் இதை தான் நம்ம அடிச்சு ஃபுல் பேக் எடுக்கணும் அடிச்சு ஃபுல் பேக் எடுக்கணும் இது பிடிச்சோன்னா பீச்சு போகும் இது ஃபுல் பேக் பக்கா ஃபுல் பேக் வராது நம்ம கராட்டையில் பஞ்ச் பண்ணிடுறோம் இல்லையா மாசம் அடிக்கிறோம்ல அதுக்கு நம்ம இந்த சுழற்சி வந்தால் தான் நம்ம அந்த ஃபுல் பேக் வந்து கரெக்டாக அது வெளியே வரும் சரியாமா அப்போ டச் பண்ணி எடுக்கணும் அப்போ இதுக்கு பேர் கொடுத்துருக்கோம் எது புரியும்